வெற்றிமாறன் வழங்கும் மணிமாறன் இயக்கத்தில் சமுத்திரக்கண்ணி அவர்கள் நடித்து சங்கத் தலைவர். பிப்ரவரி 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜாகுவார் ஸ்டுடியோஸ் வினோத் ஜெயின் வழங்கும் ராய் லட்சுமி மற்றும் ஸ்ரீகாந்த் நடிப்பில் மிருகா மார்ச் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கொடை ஃபார்ம்ஸ் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையிற காய்கறி பழ வகைகள் மலைப்பூண்டு மலைத்தேன் மற்றும் நறுமண பொருட்கள்லாம் அங்கேருந்தே டைரெக்டாக கொரியர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை ஈசிஆர் ரோடு அக்கறையில் இருக்கிற 13° நார்த் அப்படிங்கிற அழகான நர்சரி கார்டனுக்குள்ளே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் நேரில் பார்த்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா திரையில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மறுநாளே கொடைக்கானலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். க்ளீன் ஓ க்ளீன் இது ஒரு துணி துவைக்கிற லிக்விட் ஸ்மார்ட் வாஷ். இப்போது டீலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் தினமும் நீங்கள் 2000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். கூடவே 100 கிராம் வரை தங்க வெல்லும் வாய்ப்பு உண்டு. 7200-649-649 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் க்ளீன் ஓ க்ளீன் டீலர் ஆகலாம். smileytrips.com இந்தியாவின் நம்பர் 1 ஆன்லைன் டூர் ஆப்ரேட்டர். உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணுனாலும் டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள் குரூப் மற்றும் ஹனிமூன் பேக்கேஜும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிரத்யேக 24 மணி நேரம் தமிழ் கால் சென்டர் இருக்குது. உலக அளவில் மற்றும் இந்திய அளவில் இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா சுலபமாக சுய தொழில் தொடங்கிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து உடனே உங்கள் சுய தொழிலை தொடங்கிடு. மூன் பிக்சர்ஸ் ஆதம் பாபா தயாரிப்பில் துரை இயக்கத்தில் அமீர் நடிக்கும் நாட்காலி. வினோத்குமார் தயாரிப்பில் சுப்பிரமணிய சிவா இயக்கத்தில் சமுத்திரக்கணி நடிப்பில் வெள்ளையானை. வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம திரைமுக சந்நிகத்தில் இயக்குனர் MS ஆனந்தன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சக்ரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சக்ரா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸும் பிஸியாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒரு 50 இடங்களில் கொள்ளை நடக்குது. சென்னை சிட்டி போலீஸே திக்குமுக்காடி போகுது. எந்த கொள்ளையை தடுக்கிறது, யாரை போய் பிடிக்கிறதுன்னு தெரியாமல் எந்த ஒரு குழுவும் கிடைக்காமல் திணறிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கணும் அப்படின்னு போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த 50 கொள்ளையில் ஒரு கொள்ளையாக நம்ம ஹீரோவுடைய பாட்டியையும் அட்டாக் பண்ணிவிட்டு ஹீரோவுடைய அப்பா மிலிட்ரியில் வாங்கின பரம்வீர் சக்ரா விருது அந்த மெடலையும் தூக்கிட்டு அந்த கொள்ளைக்காரங்க போயிட்டதுனால ஹீரோ நேரடியாக களத்தில் குதிக்கிறாரு. இந்த போலீஸ் ஆப்ரேஷனில் அவரும் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்காரங்களை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. போலீஸ் ஆப்ரேஷனில் கலந்துக்கிட்டு போலீஸுக்கு ஏதாவது உதவி செய்வார்னு பார்த்தா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இவர் தான் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் உத்தரவு கேட்டு தான் கான்ஸ்டபுள்லேருந்து கமிஷனர் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலலாம் இது என்னடா மக்களாட்சி நடக்குதா அல்லது பர்மாவில் மாதிரி இராணுவ ஆட்சி நடக்குதா, மிலிட்ரிக்காரன் வந்து போலீஸுக்கு உத்தரவு போட்டுக்கிட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தா சரி இந்த மிலிட்ரிக்காரரு என்ன தான் அப்படி விவரமாக பேசுகிறாருன்னு பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சைபர் க்ரைமு ஹேக்கிங் அப்புறம் இந்த IP ட்ரேசிங் இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. தம்பி நல்லா விவரமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கமிஷனர் உட்பட கையை கட்டி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்திலே விவரமானவரே மட்டும் விவரம்னா மற்றவெல்லாம் எப்பேற்பட்டவன் அப்படின் பாருங்கள். அப்படி பூரா சேர்ந்து என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சென்னை சிட்டியில் 50 இடத்துல அடுத்தடுத்து தொடர்ந்து கொள்ளையடிச்சது 2 பேர் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் கல்யாணமும் காதுகுத்தோ வச்சா இந்த சொந்தக்காரன் பந்தக்காரங்கெலாம் பத்திரிக்கை வைக்கணும்னு புறப்பட்டா ஒரு நாளைக்கு 10-15 பத்திரிக்கை தான் வைக்க முடியும். இவங்க என்னடான்னா கொள்ளையடிக்கிறது சென்னை சிட்டி பூரா 50 இடத்துல கொள்ளையடிச்சுக்காண்டாங்க, 2 பேர் தான் கொள்ளையடிச்சாண்டாங்க. என்ன தான் சினிமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. இந்த கஜினி படத்தில் வர்ற மொட்டை கேரக்டருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அப்பப்போ மறந்துடும். எதையோ ஒன்று பார்த்தா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அது அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும், திடீர்னு மறந்துடும். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த படத்தில் இந்த ஹீரோவுக்கு என்ன வேதனே தெரியல. அவருக்கு எதாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க எதாவது எடுத்து சொல்லிகிட்டு இருக்கணும் அல்லது அங்கே நடக்கிற சம்பவத்தை வச்சுட்டு டக்குன்னு பார்த்தா அது இல்லை இது இல்லை அப்படின்வாரு. அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பைக் தெஃப்ட் நடக்கும். பைக் தெஃப்ட், இந்த பைக் தெஃப்ட்டுக்கும் நம்ம கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால் ஊரில் பைக் தெஃப்ட் பண்ணுறவனை போகிறோம் பிடி அப்படின்வாரு. திடீர்னு பார்த்தா கையை கழுவு போவார். கையை கழுவு போன இடத்துல கொலை ரிப்பேர் ஆகிடும், தண்ணி வராது. கொலை ரிப்பேர், தண்ணி வரல, ப்ளம்பர், இங்கே யாராவது ப்ளம்பர் இருக்கீங்களா அப்படின்வாரு. இப்படி அவருக்கு ஏதாவது பக்கத்தில் இருக்க எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதை வச்சு அடுத்த பிளானை போடுவார். இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ பெரிய நடிகர்னு சொல்லுவாங்க. 4 பேர் வசனத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவனுக்கு அந்த வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க. அவர் பேச பேச உற்ற இடத்தெல்லாம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ப்ராம்ப்டிங்னுவாங்க. இந்த மாதிரி படத்தில் வசனத்துக்கு ப்ராம்ப்டிங் கொடுத்தா பரவாயில்ல, இந்த படத்தில் கதையும் திரைக்கதையுமே ப்ராம்ப்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. படத்தில் அடுத்த சீன் இது தான் வரப்போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கூட ஈஸி. ஆனால் அடுத்த வசனம் இதை தான் பேச போகிறாங்க அப்படின்றது உள்பட கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அந்த வசனத்தையாக ஒழுங்காக பேசி தொலைச்சாங்கன்னா பரவாயில்ல, அது பூரா நான் சிங்கிலே போயிட்டுருக்கு. இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா
படத்தில் லூசி ஹீரோயின் கிடையாது, அதுக்கு பாட்டும் கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்குன்றத விட இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க இல்லைங்க. இந்த சக்ரா படத்தை நாங்கள் நூன் ஷோ பார்த்துட்டு அடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கிற படத்தை போய் பார்க்கணுன்ட்டு அவசர அவசரமாக நானும் என் நண்பர்களும் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிற தேட்டருக்குள்ளே போகிறோம். அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி யாரோ வெளியூருக்காரங்க பொழுது ஒரு நாலஞ்சு பேர் நேராக என்னை பார்த்தவொடனே நேராக வந்தாங்க, ஒரு வணக்கம் வச்சாங்க. வணக்கம் வச்சோன்னா வணக்கம்னு சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி படம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த படத்துக்கு போனோம், படம் ரொம்ப அற்புதமான படமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஷோவுக்கும் டைம் ஆச்சு, நண்பர்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி சரி நீங்கள் போய் பாருங்கள் சார், நாங்கள் நான் போகிறேன். நண்பர்கள்லாம் பார்த்து யார் உங்கள் சொந்தக்காரங்களா? நாங்கள் சொந்தக்காரங்களா யாருன்னு எதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு, எல்லாம் நம்மளாம் சொந்தக்காரங்க மாதிரி தானே அப்படின்ட்டு, ஆமாம் ஆமாம் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டேன். போயிட்டு பார்த்தா அது ஒரு பயங்கரமான படம், அது சொல்ல முடியாத வேதனை. அதை பார்த்துட்டு வெளியே வரேன். வெளியே வந்தால் இந்த ஃபேமிலி அந்த கூட்ட நெரிசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இன்றைக்கி பார்த்துட்டாரு, பார்த்தவொடனே எல்லோரும் இன்றைக்கி பார்த்தாங்க, என்னை நோக்கி அப்புறம் வர ஆரம்பித்தாங்க. உத்து பார்த்துக்கிட்டே வந்தவுடனே, சார் இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நாங்கள் அதை கேட்டு தான் அந்த படத்துக்கு போனோம். அப்படின்னா இந்த சக்கரா படம் நல்லா இல்லைன்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல சார் அப்படின்னாங்க. இல்லைங்க, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி நாலு நாளைக்கு முந்தைய போட்டாங்க, அதனால் அதை ரிவ்யூ சொல்ல முடிஞ்சுது. இது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த மாதிரி கும்பு படங்கள் எடுத்து வச்சுட்டு லேட்டாக தானே போடுறாங்க, ரிலீஸ் அன்னைக்கு தானே போடுறாங்க. ஏன் படம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, படம் எப்படி இருக்கா, மோகம் மாதிரி இருக்குன்ட்டு சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிட்டு வரணும் கூட சொல்லாமல் போயிட்டேன்ட்டாங்க. இவங்க பார்த்து வச்ச வேலையில் ஒரே நாளில் சொந்தக்காரங்களாகி ஒரு குடும்பமே ஒரே நாளில் உறவு முடிச்சுட்டு போச்சு.